அவருங்க அவருங்க ஓகே ரைட். தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜகம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பவனபுதூர் மாயாண்டி சேர்வை இவர்களது காலை. அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கீழ வளவு நல்லி ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்பவனபுதூர் மாயாண்டி சேர்வை இவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத. அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற அழைப்பு வரியப்பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரப்பட்டி பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களை வருக வருக அன்போடு வருகின்றார். அழைப்பதனை ஏற்று வரியப்பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரப்பட்டி பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளர் உயர் திரு அண்ணன் சிவா அவர்களை வருக வருக அன்போடு வருகின்றார். தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற திருப்பவனபுதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத. அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கீழவளவு நெல்லி ஐயனார்குழு வீரர்களும் நல்லி ஐயனார்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா. அழைப்பு நிலையத்தில் வரியப்பிரதி சிறப்பித்த பெட்ரோல் பங்களுடைய உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது. அழைப்பு நிலையத்தில் வரியப்பிரதி சிறப்பித்த பெட்ரோல் பங்களுடைய உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது. எங்க பாத்திரம் ஜோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க, கை தட்டுங்க, சீட்டி அடியுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்க. தட் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை இவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத. அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார்குழு வீரர்களும் அழைப்பு நிலையத்தில் வரியப்பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிடாரிப்பட்டியினுடைய பிரசிடண்ட் அண்ணன் மதிவாணன் அவர்களை வருகவர் நம்புவது இருக்கின்றோம். அழைப்பு நிலையத்தில் வரியப்பிரதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிடாரிப்பட்டி டி ஹேமலதா மதிவாணன் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களை வருகவர் நம்புவது இருக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையா காளையர்களா, காளையா காளையர்களா, சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா, சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா. காலைக்கு காளையின் உரிமையாளர் மாயாண்டி சேர்வையர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை, இந்த காளையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களினுடைய இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள்,
வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்க. தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்தை சொன்னாலே வடமாடு நிகழ்ச்சியை நினைத்தாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவனபுதூரை சேர்ந்த மயாண்டி சேர்வை அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபடி வீரர்களே, காலை களம் காண்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களம் காண்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்கொண்டு தொழில் அதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக 501 அரட்டாப்பட்டியை சேர்ந்த பெரிய விருப்பத்தேவர் சார்பாக 501 விழா கமிட்டியாளர் சார்பாக 1 அல்லது 2 அல்லது 10001 தார் சமய மிக சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்ற அண்ணே மைச்சிருக்கு சவுண்ட் வைனே மிக சிறப்பான இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வாடிவாசலினுடைய பயிற்சியாளர் முடக்கத்தான் அண்ணன் மணி சார்பாக வீரபாண்டி நவநீத கிருஷ்ணன் குழு வீரர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருகின்றார்கள். இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய பயிற்சி மையத்தினுடைய தலைவர் திரு முடக்கத்தானை சேர்ந்த அண்ணன் மணி அணியினரை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருகின்றன் போட்டு அழைக்கப்படுகிறார்கள். தார் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவினுடைய 7வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார் உள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக கட்டாணிப்பட்டியைச் சேர்ந்த கொம்பன் காலை சார்பாக மதுரை மாநகிரி தேவா அவர்களது மருது காலை அந்த காலை அடக்குவதற்கு சென்னகரம்பட்டியைச் சேர்ந்த அம்மச்சி அம்மன் ரோஜா பூக்குழு வீரர்கள், அதனைத் தொடர்ந்து மேலூர் சுக்காம்பட்டியைச் சேர்ந்த செல்வ பாரத் லாரி உரிமையாளர் சேகர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள், அதற்கு அடுத்தபடியாக இரவியமங்கலத்தைச் சேர்ந்த தங்கச்சாமி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு எஸ் எஸ் வி கருங்காலக்குடி மருது அணியினர், அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒத்தவீடு ஐயங்காலை அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மணப்பட்டியைச் சேர்ந்த பன்னீராஜா குழு வீரர்கள், அதனைத் தொடர்ந்து சொக்கம்பட்டி கே ஆர் அழகுபாண்டி வடக்கு திமுகவினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கிளாதிரியைச் சேர்ந்த மதையான குழு வீரர்கள், அதனைத் தொடர்ந்து நகரம்பட்டியைச் சேர்ந்த முத்து கருப்பன் அவரது கருப்பன் காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய முடக்கத்தான் மணி அவர்கள் சார்பாக வீரபாண்டி நவநீதன் சேர்வை அவரது குழு வீரர்கள், அதனைத் தொடர்ந்து மாங்குளம் புலியடி கோவில் காலை அந்த காலை அடக்குவதற்கு கருப்பாயின் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள், அதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்கோடி ஜெயங்கண்ணான் பழனியப்பன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு வடமாடு புகழ் மேட்டுப்பட்டி சென்ற பால்பாண்டி குழு வீரர்கள் என்பதை பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம். தற்சமயம் 7வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கோட்டையூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களையும் விழா கமிட்டியாளர் சார்பாக தம்பி சப்ஜூட் இறங்குறியா தம்பி? ஏய் நம்பர் 1 தம்பி, நம்பர் 1 சப்ஜூட் அணி விளையாடுறாள் தானே, சப்ஜூடி இறங்குனா கையை தூக்கிட்டு இறங்க. தார் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓகே சப்ஜூடி இறங்குறாலும் கையை தூக்கிட்டு இறங்கிக்கலாம்.
சப்ஜூட இறங்குறாலும் உள்ள இறங்கிக்கலாம். அண்ணே மெடிக்கல் டீம் கொண்டு வாங்கண்ணே, மெடிக்கல் டீமுக்கு கொண்டு வாங்கண்ணே. சப்ஜூட இறங்கியாச்சு. ரைட். தார் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவினுடைய 7வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே, வடமாடு என்றாலே, அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேறி விட்டன. வீரர்களே, மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமூழ்ச்சியோடு பெரியப்படுத்துகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூரைச் சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவு நல்லி ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்குண்டு தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக 501, அரட்டாப்படியைச் சேர்ந்த பெரிய கருப்பு தேவர் அவர்கள் சார்பாக 501, விழா கமிட்டியாளர் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 10001. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்றிருக்கின்ற திருப்பவனம் புதூரை சென்ற மாயாண்டி சேர்வை அவரது காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தோய் இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய தலைவர், மாநில தலைவர் உயர்திரு முடக்கத்தான் மணி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்று கரைக்கூடியது. கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்று கரைக்கூடியது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூரைச் சேர்ந்த மாயாண்டி சேரி இவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. மதுரை மாவட்டம் தம்பி வாங்கப்பா, மேடைக்கு வாங்க தம்பி, கேமரா வாங்க போ. மதுரை மாவட்டம் அரண்டாபட்டியைச் சேர்ந்த இளமநாயியம்மன் குழு வீரர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவினுடைய 7வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை திருப்பவனம் புதூரைச் சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றேதுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா, கீழவளவுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய பயிற்சி மையத்தினுடைய மாநில தலைவர் உயர் திரு முடக்கத்தான் மணி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பெற்று கரைக்கூடியது. மேலும் அவர்களுடன் வரைந்து சிறப்பித்த திரு திருப்பூரைச் சேர்ந்த சண்முக பிரியன் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்று கரைக்கூடியது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. போட்டினா இதுலயா போட்டி, எங்க பாத்துருவோம். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். மேட்டுப்பட்டியை சேர்ந்த திரு சிலம்பு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்று கரைக்கூடியது. மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த திரு சிலம்பு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்று கரைக்கூடியது. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்குண்டு தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக 501, பெரிய கருப்ப தேவர் அவர்கள் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501, விழா கமிட்டியாளர் சார்பாக 10001. அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா.
அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் திரு குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பெற்று கருப்பிடுகிற திருச்சி மாவட்டம் திரு குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பெற்று கருப்பிடுகிற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூரை சென்ற மயாண்டி சேர்வை அவரது காலை. அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வையவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சென்றடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற திருப்பவனம் புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கீழவளவு நல்லி ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மேட்டுப்பட்டியை சேர்ந்த திரு பாலா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பற்றி கழிப்படுகிறது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடங்கள். பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா. மதுரை மாவட்டம் என்றாலே, வடபாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கீழவளவை சேர்ந்த நல்லி ஐயனார்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு திருப்பவனம் புதூருக்கு பெருமை சேர்த்திடவா, கீழவளவுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காளையா காளையீர்களா? காளை வீரர்கள் வெற்றி பெற்றார்கள். மாட்ட விட்டு தம்பி, வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. 17:53 தம்பி, நம்பர் 3 இங்க வாங்க போ.